வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வணக்கம் டேரக்டர் வெச்சி மாறன் டேரக்ஷன்ல ஆக்டர் தனுஷ் நடிச்சு ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ஆன படம் தான் அசுரன் இந்த படத்துல ஹீரோயினா மஞ்சுவாரியா நடிச்சிருந்தாங்க இது போக இந்த படத்துல டிஜி அருணாச்சலம் கென் கருணாஸ் பசுபதி ஆக்டர் ராஜ் இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல ஆக்டர் தனுஷ் ரெண்டு போர்ஷனில் நடிச்சிருந்தாரு ஒரு போர்ஷனில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் ஆகும் இன்னொரு போர்ஷனில் வயசான கட்டப்பிலையும் நடிச்சிருந்தாரு இந்த ரெண்டு கெட்டப்பிலையுமே நடிச்சாரு அப்படின்னு சொல்றத விட வாழ்ந்தாரு அப்படின்ட்டு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த படத்துல ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாரு அசுரன் படம் பாத்தீங்கன்னா தனுஷ்க்கு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா படங்களோட பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷனையும் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு இந்த படத்தை இப்ப தெலுங்குல கூட நாரப்பா அப்படிங்கிற டைட்டில் ஆக்டர் வெங்கடேஷ் நடிக்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ஒசாகா இன்டர்நேஷனல் தமிழ் மூவி ஃபெஸ்டிவல் இதுல அசுரன் படத்தை ஸ்கிரீன் பண்றதுக்காண்டி அசுரன் படம் செலக்ட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம தமிழ்ல பெஸ்ட் மூவி அப்படிங்கிற கேட்டகரியிலையும் அசுரன் படம் நாமினேட் ஆயிருக்கு இதுக்கான அவார்டு பங்கும் வர்ற மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த ரெண்டு தேதியிலையும் ஜப்பான்ல உள்ள ஒசாகால நடத்த போறாங்க இந்த அவார்டு அசுரன் படத்துக்கு கிடைச்சேன்னா தனுஷ்கு இது இன்னொரு பெருமையான விஷயமா அமையும் இது தனுஷ்கு வர ஏப்ரல் ஒன்பதாம் தேதி கர்ணன் படம் ரிலீஸ் ஆக போகுது த்ரீ நானே வருவேன் தி கிரே மேன் அப்படின்னு பல படங்களையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு